இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஹாய் வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் தீபா கணேஷ், லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். லேசர் வெஜனல் டைட்னிங், அது பெண் உறுப்பு வெஜனா டைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்ஸ் எ நியூ ட்ரீட்மெண்ட், இப்போ வந்து வந்திருக்கு. இது மெயினாக வந்துட்டு வெஜனா வந்து பெண் உறுப்பு லூஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து ப்ரொசீஜர் பண்ணலாம். இது எப்போ இந்த பெண் உறுப்பு லூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமன் வந்துட்டு போஸ்ட் டெலிவரி, அது டெலிவரி ஆனதுக்கப்புறம், நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த பெண் உறுப்பு வந்துட்டு லூஸ் ஆகலாம். ரெண்டாவது, நம்ம ஏஜ் ஆகிட்டே போனால் அகெயின் பெண் உறுப்பு லூஸ் ஆகலாம். அப்புறம் ஹார்மோனல் டெஃபிஷியன்சி, ஆஸ் வி ஏஜ் ஹார்மோன்ஸும் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த ரீசனுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வெஜன் லூஸ் ஆகிட்டு போகலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ், ரொம்ப டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அந்த பெண்ணுறுப்பு சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து வீக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வெஜனல் லாக்ஸிட்டி, அதாவது லூஸ்னஸ் கொடுக்கும். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்டிமேட் ப்ளெஷர் வந்துட்டு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது அவங்களுக்கு, இல்லை அவங்க பார்ட்னருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது அந்த லூஸாக இருக்கிறதுனால. ஒன்று, அந்த லூஸாக அந்த சதை வரதுனால அந்த பெண்ணுறுப்புக்கு மேலே தான் வந்துட்டு ஒன்றுக்கு பயிருக்கு, அது கீழே தான் வந்துட்டு மோஷன் பயிருக்கு. ஸோ அதுவும் லூஸ் ஆகும்போது சிலப்பத்துக்கு இரும்புனா தூங்குனா வந்துட்டு ட்ராப்பாக வந்துட்டு யூரின் வரும். சம்டைம்ஸ் மோஷன் வந்துட்டு சிலப்பத்துக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அடிக்கடி அவங்க மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெஜனா அந்த பக்கத்தில் இருக்கிற மசில் எல்லாமே லூஸ் ஆகிறதுனால வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த லாக்ஸிட்டி, அந்த லூஸாக இருக்கனால வந்துட்டு நிறைய ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு, அதனால செக்ஷுவல் ப்ளெஷர் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, இல்லை என் பார்ட்னர் என் ஹஸ்பண்டுக்கு சாட்டிஸ்ஃபைங் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முந்தி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கலாக வந்துட்டு அதை டைட்டன் பண்ணுவோம், அதுதான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த நியூ லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு. இது வந்து இட்ஸ் எ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். என்னென்னா, இது வந்து உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவையில்லை, மயக்க மருந்து அனஸ்தீசியா தேவை கிடையாது. இட்ஸ் ஒன்லி 30 minutes ப்ரொசீஜர். ஸோ இந்த நியூ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கனால இது வந்துட்டு பயங்கரம், இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர் அண்ட் வெரி குட் எஃபெக்டும் நல்லா கொடுக்குது. இது வந்துட்டு அந்த வெஜனா அந்த மாடலு. இது பார்த்தீங்கன்னா, இது அந்த பெண் உறுப்பு என்ட்ரி. இதுக்கு மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பை இருக்குது, அதாவது யூரினரி பிளாடர். கீழே வந்துட்டு ரெக்டம், அதாவது மோஷன் பை. ஸோ இது வந்துட்டு உள்ளே, இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த வெஜனல் கெனல்னு சொல்லுவாங்க. இது சைடில் பார்த்தீங்கன்னா இது யூட்ரஸ். ஸோ இது வந்து நேராக அந்த வெஜனல் கெனல் உள்ளே போனீங்கன்னா இது வந்துட்டு அந்த சர்விக்ஸ், அதாவது அந்த கர்ப்பை வாய் வந்துட்டு தொடும். இதுதான். ஸோ இந்த பேசேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் டெலிவரி ஆர் ஏஜிங் ஃபேக்டர் ஆர் போஸ்ட் மெனோபாசல் ஹார்மோனல்னால வந்துட்டு அது வந்துட்டு லூஸ் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸில் அந்த மாதிரி லூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு, என்னால் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை என் பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை இந்த லூஸாக இருக்கனால மேலே வந்துட்டு யூரின் வந்து இருமுனா தூங்கினா ட்ராப் ஆகுது அப்படின்னு காமனாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது முந்தி வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது வெஜனோபிளாஸ்டி, அதாவது சர்ஜிக்கலாக வந்துட்டு இந்த ஃபுல் பெண்ணுறுப்பை வந்து டைட்டன் பண்ணுவோம். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த புதுசாக அந்த நியூ டெக்னாலஜி, இந்த லேசர் டெக்னாலஜி வந்துருக்கு, அதாவது லேசர் வெஜனல் டைட்டனிங், அது லேசர் மூலிமா நான் சர்ஜிக்கலில், அதாவது சர்ஜரி இல்லாமல் வந்துட்டு டைட்டன் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவையில்லை, மயக்க மருந்து தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓபி ப்ரொசீஜர், இட் டேக்ஸ் ஒன்லி 15 to 20 minutes. இட்ஸ் அ பெயின்லெஸ், பெயின் ஒன்றும் கிடையாது. இது அப்ராடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இதுக்கு பேர் வந்துட்டு லஞ்ச் பிரேக் ப்ரொசீஜர். ஏன்னா லஞ்ச் பிரேக் இருக்கும்போது வந்து 15 to 20 minutes வந்துட்டு அவங்க பெண்கள் வந்து பண்ணிட்டு போவாங்க, அதனால் இட்ஸ் வெரி பாப்புலர். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த லேசர் ப்ரோ, இங்கேனா அந்த லேசர் வந்துட்டு வெளியே வரும், இது வந்துட்டு அந்த லேசர் மிஷினுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து இந்த பெண்ணுறுப்பு வந்துட்டு இப்படி உள்ளே வந்துட்டு போடும்போது இது வந்து 360 degrees, அதாவது ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டு அந்த லேசர் பீம் வந்துட்டு சுற்றுவோம். ஃபுல் சுத்தம் போதுட்டு அந்த லேசர் பீம் வந்துட்டு ஃபுல் அந்த வெஜனாய்க்கு, வெஜனா ஃபுல்லாக அந்த பெண்ணுக்கு ஃபுல்லாகவே அந்த லேசர் போகும்போது என்ன பண்ணுவோம்னா, அங்கே கொலாஜன் சொல்லி ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அது வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி அந்த அந்த செக்ரேஷன் வந்து நிறையா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்று, அந்த இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைப்ரோஸ் ஆகி ஒரு டைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ யூஸ்வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 3 sessions. இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வரணும், மினிமம் 3 sittings வந்துட்டு பண்ணணும், ஒன்ஸ் இன் 4 weeks அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ். இட் டேக்ஸ் ஒன்லி 15 to 20 minutes. இது பண்ணும்போது எண்ட் ஆஃப் 3 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பெண்ணுறுப்பே வந்து நல்லா டைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த மைல்டு யூரின் லீக்கேஜ் இருந்தால் அதுவும் வந்து டைட்டன் பண்ணி அதுவும் வந்துட்டு இது கரெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பாப்புலர். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு இட் டேக்ஸ் ஒன்லி 15 to 20 minutes. இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர், இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை, இது பெயின் இருக்காது. ஸோ இது வந்துட்டு
பண்ணிட்டு நீங்க வந்து சேம் டே வந்துட்டு நீங்க ரெகுலரா உங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஒன்லி திங் என்னன்னா, இந்த டூ டேஸ்க்கு வந்து நீங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். மற்றபடி இட் கேன் பி வெரி நார்மல். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி பிகமிங் அ வெரி பாப்புலர் ப்ரொசீஜர் பிகாஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் அ நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா சர்ஜரினா வந்துட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, இல்லை வந்து சர்ஜரினா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேயில் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெக்கவரி ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு சில பேர் வந்து சர்ஜிக்கலாக அன்ஃபிட்டாக இருப்பாங்க, சில பேருக்கு சர்ஜரி வந்துட்டு அந்த ஒரு ஃபிட்னஸ் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த நான் சர்ஜிக்கல் வந்துட்டு இந்த டைட்னிங் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி பாப்புலர் அண்ட் இட்ஸ் அ நியூ லேட்டஸ்ட் டெக்னாலஜி விச் இஸ் கம். இது இதில் உங்களுக்கு நிறைய ஃபர்தர் டவுட்ஸ் இல்லை குவஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. For more women related content, please subscribe to AvalGlitz. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 Mr. Gold 100% கடலை எண்ணெய்.